நிவர் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நிவர் புயல் குறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களின் பெரும்பான்மை பகுதிகளிலும் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யும் என தெரிவித்தார் நாகை மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் இன்று அதி அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவாரூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார் நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை உண்டுள்ளது தற்பொழுது அதன் நகரும் வேரம் குறைந்துள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு நேரத்தில் இது தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கிடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் இருபத்தேழாம் தேதி வரை மழை தொடரும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் புயல் கரையை கடக்கும்போது நாகை மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நூறு கிலோமீட்டர் முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவித்தார் பலத்த காற்றைப் பொறுத்தவரையில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு நூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும்